இன்ஜினியரிங் முடிக்க போறீங்களா வேலை கிடைக்குமான்னு சந்தேகமா உடனடியா வேலை கிடைக்க என்ன படிக்கலாம் பிளாக் செயின் டெக்னாலஜி மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்க போகுது இந்த டெக்னாலஜியை எங்க படிக்கலாம் எம்எஸ்சிஸ் மற்றும் ஓவர்சீஸ்ல அந்த டெக்னாலஜிக்கு இருக்கிற டிமாண்ட் என்னன்னு தெரியுமா இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்க சிறப்பு ஜூம் நேர்காணல் ஃபார் என்கொயரி கால் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டபுள் நைன் வாட்ஸ்அப் எயிட் டூ டூ ஜீரோ டபுள் நைன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் கட்டணம் வெறும் நூற்றி இருபத்தி ஆறு மட்டுமே ஜூலை பதினோறாம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு செல்லாது அண்ணா திமுகவின் அடிப்படை விதிகளின்படி எந்த உறுப்பினரும் நீதிமன்றம் சென்றால் அவர் கட்சியோட உறுப்பினராக இருக்கக்கூடிய ககுதியை இழக்கிறார் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டும் மேக்ரோவோ ஸ்ப்ளிட் ஆயிட்டு தான் டிஎம்கே உள்ள டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது ஸ்ப்ளிட் இல்ல ஒரு சின்ன குழு அண்ணன் வைத்தியலிங்கத்தின் ஆதரவோடு அவருடைய ஆள் பலத்தோடு இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு சின்ன ஸ்பிளிட்டை ஏற்படுத்தியிருக்கார் சின்ன குழுவை வைத்துக்கிறார் ஓபிஎஸ்க்கு பலம் இல்லையா ஓபிஎஸ்க்கெல்லாம் பலம் கிடையாது பச்சை சுயநலம் பச்சை அயோக்கியத்தனங்களின் ஒத்த உருவமாக இன்றைக்கு ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார் பதவி வெறி இருந்தால் கொலைகாரி என்று திருமதி சசிகலா மேலே அவர் பழி சுமத்திட்டு இப்போ மறப்போம் மன்னிப்போம்ன்றதெல்லாம் வந்து இதில் நியாயமா எந்த அளவு அம்மா பத்தி அவர் மரியாதை வச்சிருந்தா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்த யாருக்கு யார் விட்டு கொடுப்பது அப்ப உன்னோட புத்திய காமிச்சுட்டு இல்ல ஆர் எஸ் பாரதி இவர் தப்பிக்கவே முடியாத அளவில பல குற்றச்சாட்டுகளை கவர்னரிடம் கொடுத்தார் ஊழல் மீது சும்மா இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் போய் ரைடு பண்றாங்களே ஆதாரபூர்வமான இதை கொடுத்தாரு திமுகவோடைய அவள் படி அவருடைய மகன் சந்திக்கிறார்னு எல்லாம் பலவராக சொல்கிறாங்க உள்ளே போய் பொருள்களை சேதாரப்படுத்தி சொத்து ஆவணங்கள் பல முக்கியமான ஆவணங்களை போலீஸ் பாதுகாப்போடு எடுத்துன்னு போகிறார் எல்லாத்தையும் வாரி அவரோட டெம்போ ட்ராலரில் எடுத்துன்னு போனால் அதுக்கு பேர் என்ன கொல்லையா இல்லையா

ஜூன் இருபத்தி மூன்றுக்கு முன்னாடி அதிமுகவில் என்ன நிலைமை இருந்திருக்கோ அதே நிலைமைதான் மீண்டும் தொடர வேண்டும் ஜூலை பதினோராம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு செல்லாது எடப்பாடி ஆன அந்த அறிவிப்பும் செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தொண்டராக இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஜூலை பொதுக்குழு நடத்தலான்னு அனுமதி கொடுத்ததே அதே சிங்கிள் பெட் கிருஷ்ணன் ராமசாமின்றதுதான் நினைக்கிறேன் அவர் கொடுத்த அடிப்படையில தான் இந்த பொதுக்குழுவே கூட்டப்பட்டது சரி அந்த நடத்த சொன்னாங்க ரெண்டாவது இப்ப இவர் கொடுத்திருக்கிற தீர்ப்புல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் நாங்க அப்பீல் போறோம் சரி ஆகவே அதுக்குள்ள நான் அதிகமாக பேச விரும்பல ஆனா ஒண்ணு மட்டும் அதிமுகவின் அடிப்படை விதிகளின்படி எந்த உறுப்பினரும் நீதிமன்றம் சென்றால் அவர் கட்சியோட உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதியை இழக்கிறார் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வரும் அப்ப வந்து உறுப்பினர் வந்து கேஸ் கொடுக்க கூடாதுன்றிருக்கு கட்சிக்கு எதிராக ஆமா கட்சி பிரச்சனை சம்பந்தமாக எந்த உறுப்பினரும் நீதிமன்றத்தை நாடக்கூடாதுன்னு அடிப்படை விதி அந்த அடிப்படை விதியே வந்து மீறிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் இவர் கொடுத்த தீர்ப்பை பத்தி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கருத்துக்கு போறோம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் அந்த அதிமுகனேட்டரும் ஜாயின் கோஆர்டினேட்டரும் இணைந்து கையெழுத்து போட்டால்தான் அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியும் ஜூலை பதினோராம் தேதி நடந்த பொதுக்குழு என்பது தலைமை கழகம் தான் கூட்டிருக்காங்க அப்படி பைலாவின் படி பார்க்கும் போது கோர்ட் சொன்ன தீர்ப்பு சரியாதான் படுதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடந்த பொதுக்குழுவிலே அண்ணன் ஓபிஎஸ் எங்க அண்ணன் வைத்தியலிங்கம் முன்னிலையிலே தான் அதுக்கு முன்னாடி எல்லா தீர்மானங்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் அந்த பொதுக்குழுவுக்காக என்னென்ன தீர்மானங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்களோ அத்தனை தீர்மானங்களையும் நாங்கள் நிராகரிக்கோம்னு சொல்லிட்ட பிறகு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு எந்த பேச்சு அடுத்து எழுபதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே வந்து எங்களை வந்து நீதிமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்றமே உட்கட்சி பிரச்சனைகள் இல்லை நாங்கள் நீதிமன்றம் தலையிட விரும்பலன்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க நிராகரித்து விட்ட பிறகு அடுத்து வந்து கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர்களே பொதுக்குழு கூட்டலாம் கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தால் அதன் அடிப்படையில பொதுக்குழுவை கூட்டலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்டவர்கள் பொதுக்குழுவை கூட்டணுன்றத கடிதமும் கொடுத்திருக்காங்க தலைவர் ஆக தலைவருக்கு வந்து அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி இருக்குதா இல்லையான்றது எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்கும் கட்சியின் அடிப்படையில் தொண்டர்களை விட பொதுக்குழுவுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கா சார் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு செயலாளர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்ட செயலாளர்கள் இவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்ப அவர்கள் யாரோட எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க இதுக்கு வந்து பிரஸ் மீட் இபிஎஸும் ஓபிஎஸ் மாறி மாறி பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அப்போ அந்த பிரஸ் மீட்ல ஓபிஎஸ் சொல்றாரு இந்த பழைய கசப்புக்களை எல்லாம் மறந்து நாம் ஒன்றிணைவோம் அதாவது இணைப்பு இணையலாம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் அந்த இணைப்புக்கு சாத்தியம் இல்லை சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் எப்போதெல்லாம் இந்த ஸ்பிட் மைக்ரோவோ மேக்ரோவோ ஸ்பிட் நடக்கும் போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஸோ அதை இந்த கசப்பு கடையெல்லாம் மறந்து ஒன்று சேரலாமே ஏன் வந்து இபிஎஸ் அவர்கள் விடாப்பிடியாக மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காரு ஓபிஎஸ் சேர்க்க மைக்ரோவோ மேக்ரோவோ ஸ்பிளிட் தான் டிஎம்கே உள்ள டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது ஸ்பிளிட் இல்லை ஒரு சின்ன குழு அண்ணன் வைத்தியலிங்கத்தின் ஆதரவோடு அவருடைய ஆள் பலத்தோடு இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு சின்ன ஸ்பிளிட்டை ஏற்படுத்தியிருக்கார் சின்ன குழுவை வைத்து இருக்காரு ஓபிஎஸ்க்கு பலம் இல்லையா ஓபிஎஸ்க்கு எல்லாம் பலம் கிடையாது ஓபிஎஸ் அவரை அவர் நேழே நம்பாது ஏன்னா அவரோட கடந்த கால நடவடிக்கைகள் பேச்சுகள் அப்படி அண்ணன் வைத்தியலிங்கத்தோட ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு அந்த குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது திறமை கிடையாது பச்சை சுயநலத்தின் காரணமாக எல்லாவற்றையும் இழந்து சூடு சுரணை மானம் அனைத்தையும் இழந்து இன்றைக்கு வேடிக்கை பார்க்கப்படுகிறார் அவர் ஓபிஎஸ்ஐ இயக்குவதே வைத்திலிங்கம் அவர்கள் தான் வைத்திலிங்கத்தின் பலத்தால் தான் ஓபிஎஸ் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் கிட்ட தனிப்பட்ட பலம் எதுவுமே இல்லை அவரோட குடும்பம் மட்டும்தான் அவரோட பலம் அவருடைய குடும்பம் அவர் ஈட்டி இருக்கிற செல்வம் தான் அவருக்கு பலம். ஏன் எடப்பாடியார் அவர்கள வந்து சமரசத்துக்கு தயார் இல்லைன்னு விடாப்டியா இருக்காரு என்ன காரணம் என்ன எடப்பாடியார் வந்து சமரசத்துக்கு தயார் இல்லை என்று விடாப்டியாக இல்லை. தொண்டர்களின் உணர்வுகளை அவர் பிரதிபலிக்கிறார். ஓகே. தனிப்பட்ட முறையில வந்து இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அண்ணன் ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள் எல்லா துன்புறுத்த மாட்டார்னு அவர் நம்புறாரு நம்பினார்.

இந்த அவர்கள் எனக்கு கொடுத்த துன்பங்களை இருந்தால் வேற யாராவது தான் நான் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ மறப்போம் மன்னிப்போம்ன்றதுலாம் வந்து இதெல்லாம் நியாயமா அப்புறம் எப்படி எல்லாம் படித்தவர்கள் தான் இது டிஜிட்டல் யோகம் இதெல்லாம் பழைய காலமா எல்லாரும் வந்து ஆக உடனே மறப்போம் கோலப்பழி சுழமத்துவாப்பில மாயமானுவாப்பில எல்லாம் பண்ணுவாப்பில அப்புறம் மறுபடியும் மறப்போம் மன்னிப்போம் சேருவதற்கு எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மனசையும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மனசையும் சரி பண்ணி செல்வதற்கு இடமே இல்லையா சார் இடமே கிடையாது ஓகே பன்னீர்செல்வத்துக்கு இடம் வந்து இப்போ நான் வைத்திலிங்க இதயத்தில் மட்டும்தான் இருக்குது தொண்டர்கள் மனசு இடமே கிடையாது நீங்க வந்து தொண்டர்கள் மத்தியில அன்னியப்பட்டு போய் போய் விட்டார் நீங்க சொல்றீங்க அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தமிழகத்தின் இரண்டு முறை முதலா இருந்திருக்காரு பரதணி என்று புகழப்பட்ட ஓபிஎஸ் எப்படி தொண்டர்கள் மனசுல இருந்து அன்னியப்பட்டு போய்விட்டார் இன்னும் சொல்ல போனா இரண்டாம் கட்ட தலைவரே ஓபிஎஸ் ஏ மதிக்காமறீங்க அப்படி என்ன செயலர் செஞ்சிட்டாரு கோ கேட்டு கோர்ட்டுக்கு போனது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கா என்ன இல்ல கிடையாது அண்ணா திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அம்மாவை எதிர்த்து வெண்ணிலை ஆடை நிர்மலா போடியில போட்டியிட்டப்ப அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அது அதிமுக தொண்டரின் மனதில் ஆறாத வடுவாக தான் இருந்து கொண்டிருந்தது அத்தோட டிடிவி தினகரனால் உயர்நிலைக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா கிட்ட சொல்லி சசிகலா வந்து அம்மாவிடம் அம்மாவுக்கு வந்து பிரச்சனை வருகின்ற நேரத்திலே ஓபிஎஸ் முதலமைச்சரா தற்காலிக முதலமைச்சரா கொண்டு வராங்க கைப்பிள்ளை எந்த தலைவராக உருவாகவில்லை கிடையவே கிடையாது அம்மாவை பொறுத்தவரை தன்னை எதிர்த்தவர்களை அவர்களாக என்றைக்கு மனதார ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தவங்க கிடையாது சரி உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா ரெண்டு இன்சிடென்ட் என்னால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் சார் ஏன்னா வந்து ஓபிஎஸ் அம்மா முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னீங்களே அது எப்படி தன்னை எதிர்த்து இன்னும் வெண்ணீரான நிர்மலா கூட நின்றுகிட்டு தன்னை கொச்சைப்படுத்தியவர்கள் எப்படி அம்மா மனதார ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஒரு முறை நான் வந்து கட்சியோட இளைஞரணி மாநில இருக்கின்ற போது அம்மா எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் சில பரிந்துரைகளை சொல்வதற்கு பாச இளைஞர் பாசறை இளம்பேசரை மாநில அளவில் எம்ஜிஆர் மன்றத்துக்கு மாநில அளவில் நிர்வாகிகள் வந்து என்னிடம் என்னை கேட் அதாவது என்னிட

தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒரு நாடார் வராரு இந்து நாடாரா அம்மா வந்து நிறுவிக்க போறாங்கன்ற பட்சத்துல மனோஜ் பாண்டியன் அன்னைக்கு அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அம்மா மனோஜ் பாண்டியன் என்ன சொன்னாருன்னா இவர் வந்து போட்டி அதிமுக போயிட்டு வந்தாரு அங்க போயிட்டு வந்தவரு இது அம்மாவுக்கு தெரியாது பாத்துக்கோங்க அப்படின்னாரு நான் உடனே மூர்த்தி கிட்டேன் நீங்க அம்மா கூட போட்டி அதிமுக போயிட்டு வந்தத கதையை சொல்லிட்டுங்க அம்மா உள்ளார கூப்பிட்டுறப்ப நான் போயிட்டு வந்தமான சொல்லுங்க இல்ல நான் பண்ணையாரோட தானே போனேன் போயிட்டு நாலு நாள்ல நான் வந்துட்டேன் பண்ணையாரு அப்ப நயினார் நாகேந்திரன் சரி சரி அப்ப நான் சொன்னேன் அது வேற இன்னைக்கு அப்ப அப்ப வந்து அந்த அன்றைக்கு வந்து பண்ணையாரு நயினார் நாகேந்திரன் வந்து கட்சியோட அம்மா பேரவை மாநில செயலாளராக இருக்காரு ஆனா வந்து ஒரு என்கொயரியில அது அந்த போட்டி அதிமுக போயிட்டு வந்தது அப்போது அதை மறைச்சிட்டாரு அதனால அவர் அப்ப தப்பிச்சுட்டார் நீங்க வந்து சொல்லிடுங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொன்ன உள்ள போய் கேக்குறப்ப போட்டி திமுக போயிட்டு போய் போட்டி திமுக போயிட்டு வந்தமான்னு இவர சொன்னாரு ஓ எதுக்கு போனீங்கன்னா பண்ணையாரோட பத்தி சொல்லாத முதலே சொல்லிட்டுதால போயிட்டு நாலு நாள்ல வந்தம்மா ஓஹோ அப்படியா அப்படின்னு சரி போயிட்டு வாங்கிட்டார் அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை அதே போல டி நகர் தொகுதியில பகுதி செயலாளருக்கு கருணாகரன் என்ற ஒரு சீனியர் கட்சிகாரரை அம்மா கூப்பிடுறாங்க சரி கூப்பிடுறப்ப அதே நேரத்துல இந்த குடும்பம் வேற ஒரு ஆளை ஏன்னா இந்த குடும்பம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆளை தயார் பண்றப்ப ஏதாவது சொல்லி தட்டிவிடும் அப்ப இந்த குடும்பம் ஒரு நபரை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருந்தது கருணாகரன் போறாரு கருணாகரன் போறப்ப அம்மா கேக்குறாங்க ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னு அம்மா எந்த அணி ஏதாவது கேட்பாங்க கருணாகரன் போனப்ப அம்மா என்ன கேட்டாங்க நீங்க எந்த அணியில் இருந்தீங்கன்னு கேட்டாங்க அம்மா அணியில் இருந்தேன்னு அம்மா அணின்னா என்னன்னு என்னான்னு கேட்டாங்க அம்மா அப்ப ஜானகி அம்மானியில இருந்தா ஓ அப்படியா சரி சரி போயிட்டு வரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க டியூட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்படி அம்மா தெளிவா பார்க்கக்கூடிய நிலையில எப்படி ஓ பண்ணி சொல்லத்த அம்மாவை முதலமைச்சரா சூஸ் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு நிலையிலே அன்னைக்கு அங்க எம்பியா பெரியகுளம் எம்பியா டிடிவி தினகரன் இருந்தார் எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தார்னா இவர் அங்க பெரியகுளத்துல எம்பி அதே நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார சையது கானும் தமிழ்ச்செல்வத்தையும் மாநிலங்கள ரெண்டு எம்பியை கொண்டு வரக்கூடிய அளவு செல்வாக்கா இருந்தார் அவர் கூட இருக்கிறவங்க அவர் சசிகலா அம்மா கிட்ட சொல்லி அவங்க வந்து அம்மா கிட்ட சொல்லிதான் இவர் வந்து முதலமைச்சர் ஆனார் இறக்கும் வரைக்கும் பதவி கொடுத்திருந்தாங்களா ஆமாங்க இதுக்கு யார் காரணம் அந்த குடும்பம் காரணம் ஏதாவது வந்து அம்மா கொண்டு வந்தாங்க அம்மா கொண்டு வந்தாங்க அப்ப எந்த அளவு ஆனந்த ஆனவும் இருந்தால் அவருக்கு எந்த அளவு அம்மாவை பத்தி அவர் மரியாதை வச்சிருந்தா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த பரதர்ன்றாங்க யாருக்கு யார் விட்டுக் கொடுப்பது அப்போ உன்னோட புத்தியை காமிச்சிட்டு அம்மா அவங்க இவர் விட்டுக் கொடுக்குறாரா பிரச்சனைன்றப்ப அம்மா அவரை வந்து முதலமைச்சராக அவங்க சொன்னாங்கன்னு போட்டாங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு கலெக்டர் லீவ்ல போறப்ப டிஆர்ஓவுக்கு இன்சார்ஜ் கொடுக்குறாங்க அப்புறம் கலெக்டர் வந்துட்ட பிறகு டிஆர்ஓ விட்டு வர வேண்டியதானே டிஆர்ஓ விட்டு கொடுக்குறாரா அதிமுக கட்சியில பன்னீர்செல்வம் டிஆர்ஓ தான் இருந்திருக்காரா ஆமா வரையும் இன்றைக்கு கூட அவர் டிஆர்ஓ தான் இன்னைக்கு அந்த குழுக்கு கலெக்டர் வைத்தியலிங்கம் தான் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அவங்க கொலைக்கு ஆன விசாரணை ஆணையம் அமைப்பதற்கு முக்கியமான காரணமே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதாவது குடும்பத்தை எதிர்த்து தர்மயுத்தம் செஞ்சது அவர் தான் ஆனா வெகு நாட்கள் கழித்து அந்த குடும்பத்தையும் அப்படின்னு ஒரு வாதத்தை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்துக்கு டி தி தினகரன் அவர்களும் ஆதரவு கொடுத்திருக்காரு இந்த சமரசத்தை நீ எப்படி பாக்குறீங்க கேவலமா பாக்குறாங்க நான் மட்டும் இல்ல தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் படித்தவர்களும் இதை அருவறுப்பா பார்க்கறாங்க ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு இவர் மீது சசிகலா அம்மையார் குற்றச்சாட்டு சட்டசபைக்குள்ள போனா இவர் முதலமைச்சர் பார்த்து சிரிக்கிறார் முதலமைச்சர் இவரை பார்த்து சிரிக்கிறார் அவங்க கொடுத்திருக்காங்க பேட்டி இவருக்கு பின்னாடி திமுக பின்னணி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க இவர் முதலமைச்சர் பதவியின் கடைசி துளியை ரசித்து ருசித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் சசிகலா மேல கொலைப்படி ஒரு சுமத்தல அந்த முதலமைச்சர் பதவியை அந்த குடும்பத்து பிள்ளைகள் மிரட்டி வாங்கின பிறகு இவர் வெளியே வந்த பிறகு தானே வந்து இந்த தர்ம இதுன்ற வார்த்தையை கேவலப்படுத்துகின்ற ஒரு மனிதன் இவர் ஓ செல்வோம் வந்து யாரோ ஒரு ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் அம்மா சமாதியில உட்காந்து பிரச்சனை ஆரம்பிச்சாருல்ல அப்போ வந்து அதே போல டிடிவி தினகரன் பத்தி இவர் என்ன சொன்னாரு டிடிவி தினகரன் ஒரு மாயமான் என்னை விட அவரை அதிகமாக தெரிந்தவர் யாரும் ஆமா அது உண்மை அதுக்கு இப்ப பறைய விஷயங்கள் எனக்கு தெரியனா இப்ப இவரை விட டிடிவி தினகரையும் அதிகமாக தெரிந்தவர் நானும் வருவன் ஆகவே இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாயமானது தான் இந்த மாயமான எதுக்கு மறுபடியும் இவர் தேடுறாரு வாங்கன்னு அழைக்கிறாரு திமுக பின்னணியில தான் இவர் ஏங்குறாருன்னு அவங்க திருமதி சசிகலா அம்மாவே சொன்னாங்களே அப்புறம் மறுபடியும் அவங்களையும் கூப்பிடுறாரு இவரு அப்ப இவரோட நிலைப்பாடுகள் தான் என்ன இவர் சொன்னாரு வே எனக்கு வந்து வேறு யாராவது அந்த குடும்பம் கொடுத்த நெருக்கடிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னவர் தானே அப்ப எப்படி வந்து நம்ப முடியும் இந்த எப்படி வந்து இவரை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குதான் அழைப்பு கொடுத்துருக்காங்க ஏதோ ஏதோ ஒரு படத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேவலமா திட்டிக்குவோம் காரி துப்பிக்குவோம் அப்புறம் ஒன்னா சேர்ந்து கொண்ட கதையா தானே இருக்கு இது அந்த காலத்துல வேணா ஈடுபடலாம் இப்ப வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் படித்த இளைஞர்கள் எல்லாம் பெருகி இருக்கிறாங்க மக்கள் மிக விழிப்புணரோட இருக்காங்க டிஜிட்டல் மீடியா யோகம் அப்பப்ப தகவல் இருக்கப்ப

ஏன்னா அவர்களால் எதிர்காலத்தில் தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தன்னலம் தான் தன்னலம் தன்னலம் சுயநலம் அதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாப்ல சார் இந்த ஆரம்பம் முதலே வந்து ஓபிஎஸ் இயக்குவது திமுக தான் திமுக கூட ரகசியமாக உறவு பாராட்டுகிறார் அப்படின்லாம் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களே பல மடைகள்ல பேசியிருக்காங்க எந்த வகையில சார் அவர் போய் சிஎம் பார்த்தாரு அவருடைய மகன் போய் சிஎம் பார்த்தாரு சட்டமன்றத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி பாராட்டி பேசிட்டாரு இதை வச்சுக்கிட்டே ஓபிஎஸ் அவர்களை திமுக தான் இயக்கம் சுயிட முடியுமா சார் அதாவது முதல்ல எங்களை விட முன்னாடி நீங்க அவர் அழைக்கிறாரு எங்க அம்மா சசிகலா அம்மா அவங்களே முதல்ல சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் பின்னணியில வந்து திமுக தான் இருக்குதுன்னு ஒண்ணு அடுத்து நாங்கள் சொல்லுவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது திமுகவின் பிரிவில இருக்கின்ற முன்னாள் எம்பி அவர் ராஜ்யசபா எம்பி அவர் ஆர் பாரதி இவர் தப்பிக்கவே முடியாத அளவிலே பல குற்றச்சாட்டுகளை கவர்னரிடம் கொடுத்தாரு ஊழல் குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மீது சரி ஆளுங்கட்சியாக நாங்க இருக்கிறப்பே கொடுத்தாரு சரி இப்போ வந்து ஏன் திமுக இந்த நடவடிக்கை எடுக்கல சும்மா இருக்கிறவங்க வீட்டிலலாம் போய் ரெய்டு பண்ணுறாங்களே ஆதாரபூர்வமான இதை கொடுத்தாரு அப்போ ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கல திமுகவோட படி ஏன் சபரிசனை அவருடைய மகன் சந்திக்கிறார்னு எல்லாம் பலவராக சொல்கிறாங்க அது எந்த அளவு அந்த இதில் இருந்தால் அதை அரசாங்கம் பார்த்து கொள்ளும் அதிமுக பிரச்சனைன்னு அவர் பையன் வீட்டு அவர் வீட்டில் இருந்து பேட்டி கொடுக்கலையா அப்புறம் வந்து திமுக தான் இயக்குது ஒரே ஒரு விஷயம் திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற காவல்துறைக்கு இந்த தலைமை கழகத்தில் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு கேட்டு ஒரு மாத காலமாக தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மாவட்ட செயலாளர் அந்த பகுதி கழகத்தில் இருக்க செயலாளர்கள் எல்லாம் தொடர்ந்து கம் பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டுக்கொட்டோம் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல போலீஸ் அடுத்து போலீஸ் வந்து ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்திருந்தா ஒரு ரவுடிகள் குண்டர்கள் படை எப்படி வந்து சென்னைக்குள்ளே நுழைந்து அக்கிரமத்தை பண்ணியிருக்க முடியும் பதினோராம் தேதி நீங்கள் பொதுக்குள்ள இல்லை தலைமை கழகத்துலதான் இருந்தீங்க என்ன நடந்துச்சு சார் இன்னும் சொல்ல போனா அத்திமீறி ஓபிஎஸ் பி அத்திமீறி சொல்ல முடியாது ஏன்னா அப்போ வரைக்கும் அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ அவர்கள் தான் கட்சி அலுவலகத்துக்கு போறாரு அதுக்கப்புறமா தான் நீங்க கட்சியை விட்டு அவரை விட்டு நீக்கிறீங்க ஆவணங்களாம் எடுத்துட்டு போனாரு போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்னென்ன ஆவணங்களையா தூக்கிட்டு போனாரு இன்னும் சொல்ல போனா அதிமுக அலுவலகத்துக்கு எப்போதெல்லாம் சீல் வைக்கப்பட்டதோ அப்போதான் நீங்க கூட இருந்த நபர் அதுக்கும் இதையும் நீங்க எப்படி சார் கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அதாவது பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவின் போது பொதுக்குழுல பொது இடைக்கால பொதுச்சலாளராக அண்ணன் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்படுவாரு சரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் நேரடியா தலைமை கழகம் வருவாரு தலைமை கழகத்தை நல்ல வரவேற்பு கொடுக்கணும்ட்டு நாங்கள்லாம் வந்து தலைமை கழகத்தில் என்னோட சில மாவட்ட செயலர்கள் கட்சிக்காரங்களாம் வந்து கூடியிருந்தோம் தலைமை கழகம் பூட்டப்பட்டு இருந்ததால் நாங்கள் வெளியே சரி ஏன்னா முடிச்சுட்டு நேராக இங்கே வர போறாரு இங்கே வந்துட்டு அம்மாவோட நினைவிடங்களுக்கெல்லாம் செல்ல நான் அந்த பகுதி மாவட்ட செயலாளர் சரி ஆகவே நாங்கள் அங்கே இருக்கணும் இருந்தோம் ஆனால் பொதுக்குழுவுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பொதுக்குழு உறுப்பினர் போய் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறாங்க பொதுக்குழுவை கோர்ட்டு நடத்த சொல்லியிருக்கு அன்னைக்கு இவர் கட்சியோட பொருளாளர் அவர் கட்சியோட மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் அண்ணன் வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் அங்க போகாம இவங்க இங்கேயே வராங்க ரவுடிகள் குண்டர்கள் பட்டாளத்தோட வராங்க வர்றப்பய கல்லு அதாவது காங்கிரீட் கல்ல உடைச்சி எங்கேயோ இவங்க பெரிய கான்ட்ராக்டர் இல்லையா காங்கிரீட் கட்டெல்லாம் மொத்தமா உடைச்சி நாலு டாடா எஸ் வேன்ல கொண்டு வராங்க கொண்டுன்னு வந்து அந்த இண்டியன் பேங்காண்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ட்ரேவில எல்லாத்துலயும் வந்து பூந்து அடிக்கிறாங்க ரவுடிகளை வச்சுன்னு வந்து அடிச்சிருக்காங்க எந்த தலைவர்கள் வந்து யார் எந்த தொண்டர்கள் எந்த நிர்வாகிகள் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் ஜல்லிக்கட்டு நாயகன் அது இதே யுத்த நாயகன் தர்மயுத்தமா பண்ணார் அவர் ஆரம்பத்துல இருந்து யுத்தம் தான் பண்ணார் அவர் வந்து யாரை வந்து இவர்கள் மரியாதை செலுத்தினார்களோ யார வந்து போஸ்டர்களை போட்டாங்களோ அவரே ரவுடி அவரோட சொந்த வண்டி டூ த்ரீ போர் ஃபைவ் டெம்போ டிராவலர்ல வந்து அடித்துன்னு வாங்கடா மாதிரி வந்து போலீஸ் காவலோட போலீஸ் பாதுகாப்போடு வந்து உடைச்சு அடிக்கிறாரு கொள்றாரு அப்புறம் நாங்க எப்படி அவரை ஏத்துக்க முடியும் நானும் இதுக்கு முன்னாடி மூணு தடவை வந்து தலைமை கழகத்துக்கு முன்னாடி யாருக்கு சொந்தன்றப்ப பிரிவினைகள் வந்தப்ப நான் அங்கே மூணு தடவை இருந்தேன் முதல்ல வந்து அன்னைக்கு ஜானகி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கும் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் வந்து கட்சி நடத்துவதில் கருத்து வேறுபாடு வந்து அப்பயும் தலைமை கழகத்துக்கு முன்னாடி ஒரு ஜனவரி பதிமூணு என்று நினைக்கிறேன் பிப்ரவரி பதிமூணு ஜனவரி பதிமூணு அன்னைக்கு அப்ப நடந்தப்பயும் நான் அங்கே இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து அம்மா எங்கள் ஐயா எஸ்டிஎஸ்டு நாவலரு பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற தலைவர்களும் அங்க இருந்தாங்க அப்ப கூட போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்ப கூட போலீஸ் தான் பிரச்சனை பண்ணுது தவிர வந்து அப்ப இருந்த அண்ணன் ஜேபிஆர் அவர்களோ மற்றவர்களோ வந்து ரவுடிகளை கூட்டு வந்து அடிக்கல அப்ப போலீஸ் தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு வந்து அம்மாவை அரெஸ்ட் பண்ணி போகுது அப்போ போலீஸ் தான் பண்ணுச்சு சரி சரி அடுத்து வந்து இப்போ தொண்ணூத்தாறு இருப்பா அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களும் ஒரு குருவா வந்து மறுபடியும் தலைமை கழகத்துக்காக பிரச்சனை வந்தப்பையும் அப்பவும் போலீஸ் தான் வந்தது ரவுடிகளை வந்து பண்ணல இவங்க ஒரு சின்ன குழுவை வைத்து கொண்டு ஊர்பட்ட ரவுடியை அடிச்சுன்னு வந்து இந்த அரசியல் இல்லை அரசியலே கிடையாது ஒரு கொள்ளை கும்பல் வந்து உள்ள கொள்ளையடிச்சுன்னு போகுது கதவுகளை உடைத்து எடுத்துக்கணும் இவர் கட்சியோட பொருளாளர் இவருக்கே தெரியும் காலங்காலமாக பொதுக்குழு நடக்கிறப்ப வந்து தலைமை கழகத்தில் எந்த ஊழியர்களும் இருக்க மாட்டாங்க வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பாங்கல்லாம் தெரிஞ்சோம் இவர் வேணுனே வந்து ஆள் இல்லாத நேரத்துல உள்ளே போந்து களவாடி சென்றார் கட்சியோட பொருளாளராக இவர் உண்மையாக அவரை நினைத்து இருந்தால் அங்க போயிருக்கணும் வானகரத்துக்கு போயிருக்கணும் சரி அங்க சந்திச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ரவுடிகளை கூட்டுன்னு வந்து தலைமை கழக வாயில்களை உடைத்து தலைமை கழக கதவை உடைத்து உள்ளே போய் பொருள்களை சேதாரப்படுத்தி சொத்து ஆவணங்கள் பல முக்கியமான ஆவணங்களை போலீஸ் பாதுகாப்போட எடுத்துன்னு போறார் தனக்கு அளித்த போலீஸ் பாதுகாப்போட எல்லாத்தையும் வாரி அவரோட டெம்போ ட்ராவலர்ல எடுத்துன்னு போனா அதுக்கு பேர் என்ன கொள்ளையா இல்லையா தீர்ப்பு அந்த தீர்ப்புல கூட பல விஷயங்களை வந்து சுட்டி காட்டி காட்டியிருக்காரு நிதி அரசு நாலரை வருஷத்து ஆட்சியை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து சிறப்பாக நடத்திருக்காங்க இந்த ஒற்றை தலைமை பிரச்சனையே வந்து ஒரு பத்து நாள் கேப் தான் வந்துச்சு நாலு வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருக்காங்க எல்லா இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் இந்த பத்து நாள் என்ன நடந்துச்சு ஏன் ஒற்றை தலைமைக்கான தேர்வு வந்து செய்யப்பட்டது ஒற்றை தலைமைக்கான தேவை என்ன வந்துச்சு இன்னும் சொல்ல போனா ஒற்றை தலைமையை தொண்டர்கள் விரும்புறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வச்சிருக்காங்க ஒற்றை தலைமையை வந்து தொண்டர்கள் விரும்புறாங்களா சார் நீதிபதியோட உத்தரவு வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதால தான் நாங்க அப்பீலுக்கு போயிருக்கோம் ஆமா ஆமா ஆகவே அந்த நீதிபதியோட உத்தரவை தவிர்த்து விட்டு நான் சில தகவல்களை சரி சொல்லுங்க அதாவது ஒற்றை தலைமையை தொண்டர்கள் விரும்புறாங்களா தொண்டர்கள் விரும்புறாங்க ஏன் எப்படின்னா ஏன் வந்து நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சியா இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க கேக்குறீங்க நாலரை வருஷம் ஒழுங்கா ஆட்சி ஆமா நீங்க வருஷம் ஆமா அப்ப வந்து இவர்கள் வந்து இவருடைய சுயரூபத்தை காட்டாமல் அடக்கி வசிச்சு ஓபிஎஸ் சரி அப்போதே கட்சியில வந்து மறுபடியும் இணைஞ்ச பிறகு எந்த டிடிவி தினகரனை பற்றி எனக்கு தெரியும் அவரை பற்றி என்னை தவிர அதிகம் அறிந்தவர்கள் பத்தி இல்லைன்றது ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் அப்போதே இவர் வெளியே வந்தவர் அந்த குடும்பத்தால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டேன் என்று வெளியே வந்தவர் அந்த தினகரனை போய் மறுபடியும் ரகசியமா சந்திச்சார்ல அந்த தினகரனை இவர் போய் ஏன் ரகசியமா சந்திக்கணும் அப்பே எங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சது ஆனால் இவர் சந்தித்த அளவு அந்தால் யோகியனா அந்த தினகரன் தன்னை இவர் ஓ செல்வம் வந்து ரகசியமாக சந்தித்ததையே தங்கத் தமிழ்ச்செல்வனை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாப்புல அது அரசியல் நாகரீகம் அதாவது வந்து போனது தப்பு அதை வந்து அந்த அதை வந்து ரகசியத்தை ரகசியமாக இருந்திருக்கணும் அதை வேற ஆளை வச்சியும் பற்றி முதுகலை குத்துறாப்புல அப்பயே வந்து இவரோட தரத்தை பற்றி நாங்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் ஓபிஎஸ் தரத்தையா ஆமாம் ஏன்னா இதே ஓபிஎஸ் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து கட்சியில இளைஞரே பே திருமதி சசிகலா அவர் கட்சியில சேர்க்கக்கூடாதுன்னு கோரிக்கையா வச்சாரு இன்னைக்கு அவரோட தலைவர் அண்ணன் வைத்தியலிங்கமே வந்து அத முன்மொழிஞ்சாரு சார் ஆரம்ப முறையில வைத்திலிங்கம் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஓபிஎஸ் தலைவரே இல்லையா ஓபிஎஸ் எல்லாம் தலைவர் கிடையாது தலைமை தலைவர் இது ஒரு பொம்மை ஒரு இது முன்னாடி நிக்கிறாரு அத வச்சு அண்ணன் வைத்தியலிங்க இருக்கிறாரு ஓபிஎஸ் யாரு மா மாமா சைது கண்ண அவர் தான் கூட இருக்காரு மீதி ஆள் பலம் தொண்டர் பலம் எல்லாமே வந்து அண்ணன் வைத்தியலிங்ககிட்ட தானே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கதவை உடைச்சதும் கூட இவ ஒரு பேச்சை கேட்டது தானே அண்ணன் வயதிலிங்க வந்து அந்த நேரத்தில் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க போய் தானே உற்சாக மிகுதியில் அது கதவை உடைச்ச ரெண்டு பேரில் ஆக்சிடெண்ட் ஆனாங்க ஒருத்தன் வந்து செத்தே போய் எட்டி உடைச்சவன் நாங்கள் கும்பிடுகிற ஆலயம் என் தாய் புரட்சி தலைவி அம்மா இயக்கி என்ற இடம் அந்த இடத்த உடைச்சவன் யார் ஒருத்தன் தொகுதிக்காரன் தான் அடுத்து வந்து இன்னொருத்தன் காலு போச்சு அவன் யார் நாடு தொகுதிக்காரன் தான் அப்ப அந்த பால் பலமும் அண்ணன் வைத்திலிங்கத்து மூலம் தானே வந்தது வைத்திலிங்கத்தை கூட ஏற்றுப்பீங்க போல இருக்கு ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டீங்க போல இருக்கேன் சார் வைத்திலிங்க அண்ணன் வந்து தவறை உணர்ந்து தயாரா இருக்கணும் ஆனா ஓபிஎஸ் ஒருபமே இருக்க மாட்டீங்க ஏத்துக்கவே மாட்டோம் ஒன்னா நம்பர் சந்தர்ப்பவாதி தன்னோட சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர் எந்த அளவு கீர்த்தரமாக இறங்குனாலும் இறங்குவார் சார் அதாவது இப்ப வந்து அதிமுகவுக்கு காலங்காலமாக பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க வந்து முக்களத்துவர் தான் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாருமே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதனால தென் மாவட்டங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் நீங்க எதிர்பார்க்கீங்களா சார் அதிமுகவுடைய செல்வாக்கு குறையும் சரியும் நீ நீங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்றீங்க முக்குளத்தோர்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு அப்படி கிடையாது முக்குளத்தோர் சமுதாயத்தை பொறுத்தவரையில் மனசாட்சிக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஓகே மற்ற சமுதாயம் போலவே தான் அவர்களை பொறுத்தவரை அவர் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க சசிகலாவை வந்து இதே ஓபிஎஸ் வந்து கொலைகாரன் சொன்னப்போ வந்து அதை சகித்து கொண்டிருந்தவர்கள் தானே அவங்களுக்கு ஜாதி உணர்வுன்றது வந்து கொடுக்கல் வாங்கல் கல்யாணம் காட்சிக்கு தான் ஜாதி உணர்வு கட்சியில கிடையாதுன்னு சொல்லுங்க கட்சிகள்லாம் அவங்க ஜாதி கிடையாது அவங்க அவங்க கட்சியில்தான் இருக்கிறாங்க முக்குளத்தோரை வந்து அது மாதிரி யாரும் வந்து பிரித்து பேசுவது வந்து எனக்கு உடன்பாடான கருத்து கிடையாது அப்படின்னா பாங்க அண்ணன் திருநாவுக்கரசர் விடவா இவங்களுக்கு செல்வாக்கு அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் விட செல்வாக்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா விடவா இவங்களுக்கு செல்வாக்கு அந்த ராஜன் செல்லப்பாவால் உருவாக்கப்பட்டவர் தானே இந்த பன்னீர் எப்படி இவங்களை வந்து ஜாதியில செல்வாக்குன்றீங்க காசு பணம் தீர்மானிப்பதில் செல்வாக்கு ஆட்சி செயல்கள் மூலம்தான் நைனா நாகேந்திரன் அதே ஜாதிதான் அதாவது சொந்த சமூகத்திலேயே ஒ செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல சார் சமூக செல்வாக்கு கிடையாது அப்படி வந்து நம்ம ஜாதிக்காரன்றதுக்காக எல்லாம் அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்கள ஆதரிக்க மாட்டாங்க சரி 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 அதெல்லாம் தப்பு அவங்க 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 கட்சிக்குதான் விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றங்க சார் அவர்கள் ஜாதி பார்க்க அந்த முக்குளத்தோ சமுதாயம் ஜாதியை பார்க்கக்கூடியதாக இருந்தால் மறந்திருக்க முடியாது ஆறுல ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பு அதிகமாக இன்றைய அளவு படிப்பறிவு எல்லாருக்கும் கிடையாது தொண்ணூத்தி ஆறுல அம்மா வந்து முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த வி என் சுதாகரனை வளர்ப்பு மகனாக சுவீகரித்துக் கொண்டார்கள் பிரமாண்டமான திருமணம் நடத்தினார்கள் அப்படின்னா அதிமுகவுல இந்த அம்மாவுக்கு அடுத்து வாரிசு நம்ம ஜாதியை சேர்ந்த வந்தான உணர்வு இருந்திருந்தா அவங்க அது மாதிரி முக்கு ஜாதி பார்க்க கூடியவர்களா இருந்தா தொண்ணூத்தி ஆறுல அவங்க படுதோல்வி அந்த பகுதியில சந்திக்கிறோம் டெல்டாலய படுதோல்வி ஆகவே வந்து அவர்களை வந்து சொந்த ஆதாயங்களுக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவதை நான் ஏற்க மாட்டேன் சரி எடப்பாடி அதிமுகவுடைய பவருக்கு வந்த பிறகு அது கவுண்டருடைய கட்சியா தான் இப்போ வரைக்கும் வெளியே இருந்து தெரியுது அப்படிதான் கட்சி இருக்கா என்ன

ரிசர்வ் தொகுதியை தவிர இதெல்லாம் கவுண்டர் எம்எல்யாங்களா அந்த பகுதியில் அதிகமாக ஜெயித்தார்கள் அதனால வந்து அதாவது இந்த ஜாதியை கையிலே எடுக்கின்றவர்கள் எல்லாம் குறுக்கு வழியிலேயே அதிகாரத்தை பிடிக்க விரும்புகிறோள் தான் ஜாதியை கையிலே எடுப்பார்கள் அத்தோடு இந்த ஜாதியை பற்றி பேசுபவர்கள் யாருன்னா அரசாங்கத்தால் பயனடையக்கூடிய அதிகாரிகள் கான்ட்ராக்டருங்க இவங்க தான் வந்து இந்த ஜாதியை பத்தி எல்லாம் அதிகமா பேசுவாங்க சாதாரண யாரும் ஜாதி பதிசயத்துக்கு வர மாட்டான் ஆகவே வந்து அந்த விதத்துல அவரை கொச்சைப்படுத்த முடியாது அவரை வந்து சிலர் வந்து எங்க கட்சியிலே சிலர் சொல்றேன்னா அவரை சுற்றி இருக்கிற முக்கியெல்லாம் யாருன்னு பார்த்தா வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பொதுக்குழுவுல ஐந்தில் ஒரு பங்கு ஆதரவு இருந்தால் பொதுக்குழு கூட்டலாம் கட்சியுடைய அடிப்படை விதி இருக்கு மீண்டும் பொதுக்குழு கூட்ட வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லப்போனா பொதுக்குழுவை கூட்டுவதாக இருந்திருந்தால் பன்னீருடைய அனுமதி உங்களுக்கு தேவைப்படும் அதையெல்லாம் மீறி பொதுக்குழு கூட்ட முடியுமே மேல்முறையீடு வேற போயிருக்கீங்க என்ன நடக்கும் எதிர்பார்க்குறீங்க மேல்முறையீடு முடியட்டும் மேல்முறையீடு முடியட்டும் அப்படியே பொதுக்குழு கூட்டினாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் பொதுக்குழு ஏதாவது வந்து அவர்கள் நம்புகின்ற இப்ப தற்காலிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நீதிமன்ற தீர்ப்பே அந்த தீர்ப்புலேயே அவர் சரி இவர்கள் ஒற்றை தலைமையை விரும்பினா கூட தேர்ந்தெடுத்துக்கலாம்னு என்ன அதோட வந்து இந்த தீர்ப்பு அப்பீல்ல போய் என்ன வருதுன்னு பாப்போம் கடைசி வரைக்கும் பன்னீர்செல்வத்தை எடப்பாடி ஏத்துக்கவே மாட்டாரா சார் எடப்பாடி யார் ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடாதுங்க அதிமுக இருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் தொண்டர்கள் விரும்பவில்லை தொண்டர்களின் விரும்ப இது வந்து கொடிபிடிக்கும் தொண்டனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சரி புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம் இல்ல புரட்சி தலைவருக்காக தொண்டர்கள் உருவாக்கின இயக்கம் தான் திமுக அதே நிலைமைதான் இன்று எடப்பாடியார் இருக்கார் தொண்டர்கள் ஒருபோதும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதுதான் தொண்டர்கள் ஒருபோதும் ஓபிஎஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறா எடப்பாடியார் செயல்பட மாட்டார் அப்படியே ஓபி அப்படின்னா ஓபிஎஸ் எதிர்காலம் என்ன சார் அப்படின்னா ஓபிஎஸ் எதிர்காலம் என்ன தொண்டர்கள் ஏத்துக்கல கட்சியில யாருமே ஏத்துக்கல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே ஏத்துக்கல என்ன ஓபிஎஸ் எதிர்காலம் அது வந்து இயற்கை தீர்மானிக்கும் நன்றி சார் அதிமுக சமகால பிரச்சனையை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேர்ல வந்து பேசுமே ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி